ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, வெஜிடபிள் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வெஜிடபிள் மஞ்சூரியன் செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் துருவன கேரட் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு துருவன உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் வந்து துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். துருவி சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ், பொடியான இருக்குன்னு பீன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறோம். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. காய்கறியில் வந்து நிறைய தண்ணி இருக்கும், அதனால் வந்து தண்ணி மட்டும் தெளிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க, கொஞ்சமாக லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இந்த நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்சரை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அந்த எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்க போகிறோம். மஞ்சூரியன் மசாலா செய்யறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியெண்ணெய் இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியெண்ணெய் இருக்குனா பூண்டு, ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச வெஜிடபிள் உருண்டைகளை வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இந்த சமயத்தில் நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா செமி கிரேவியாக வேணும், இல்லை சப்பாத்தி நான்கு சாப்பிட்ற மாதிரி செமி கிரேவியாக வேணும்னா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர்னாக 1 கிளாஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சரை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போது கலருக்காக நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்ததுனால நான் வந்து அந்த சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் அதோடய கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்துடும். அதனால் வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்க்க தேவையில்லை. க்ரீன் சில்லி சேர்க்குறவங்களுக்கு இந்த ஒரு டிப். இப்போ 5 மினிட்ஸுக்கு அப்படியே வந்து கொதிக்க வைங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. அருமையான வெஜிடபிள் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சாஸஸ்லேயே வந்து எப்பயும் வந்து சால்ட் இருக்கும், அதனால் தேவைப்பட்டால் மட்டும் சால்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போது டேஸ்டியான, சூப்பரான, டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க.